வாஸ்து தரும் பலன்கள் பலன்கள் பலன்கள். வணக்கம் ரசிகர்களே, நலமா இருக்கீங்களா? வாஸ்துவின் மகிமைகளை பத்தி தெளிவா விளக்கிக்கிட்டு இருக்கிற இந்த வாஸ்து தரும் பயன்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை நீங்க தவறாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். மாத்தி அமைக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் மாத்தி அமைச்சா அது தப்பு இல்லை, அதனால நன்மை கிடைச்சிச்சுன்னா அதை முயற்சி பண்றதுலயும் தப்பு இல்லை. கடந்த நிகழ்ச்சியில வீடுகளை கட்டுறத பத்தியும் வாஸ்துபடி அது எப்படி அமைக்கணும்ன்றத பத்தி நம்ம பார்த்தோம். திசைகளை பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நாம எல்லாரும் காலையில எழுந்தவுடன் கடவுளை வணங்கின பிறகுதான் வேலைங்களை ஆரம்பிப்போம். எல்லாரும் வீட்லயும் சாமி படம் இருக்கும். வஸ்தி இருக்கிறவங்க தனியா பூஜை அறை வச்சிருப்பாங்க. வஸ்தி குறைவானவங்க, அதாவது இடம் பற்றாக்குறையா இருந்தா சின்னதா ஒரு இடத்துல சாமி படத்தை வச்சு கும்பிடுவாங்க. சரி, இன்றைய நிகழ்ச்சியில நமது வாஸ்து நிபுணர் டாக்டர் டி செல்வா அவர்கள் நமது பூஜை அறையை பத்தியும் வாஸ்து முறைப்படி எப்படி பராமரிக்கிறதுன்றது பத்தியும் கூற வருகிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சுகமா இருக்கமா. கடந்த நிகழ்ச்சிகள்ல எங்களுக்காக நிறைய தகவல்களை கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க பூஜை அறையை பத்தியும் பிள்ளைங்க படிக்கிற அறையை பத்தியும் பேச போறதா சொன்னீங்க. அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு மாஸ்டர்? வாஸ்து சாஸ்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பூஜை அறை, ஸ்டடி ரூம் சொல்றோம். இந்த ரெண்டு அறையும் திசையில இருந்து கரெக்டா இருக்கணும். முதல் வந்து பூஜை அறை பத்தி பேசணும். பூஜை அறைக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம்? வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறோம். மேற்கை வச்சு கிழக்கை பார்க்குறாப்புல இருக்கணும். அப்படின்னா வந்து பூஜை அறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் தெரியாமல் வந்து படிக்கட்டு கீழே வைக்கிறாங்க. அது வந்து தப்பான இடம். முக்கியமான வந்து வடகிழக்குலன்னா இருக்கணும். சில பேர் வந்து வீடு பூரா வந்து சாமி படம்லாம் வைக்கிறாங்க. இங்கே ஹால்லேருந்து படுக்கை அறை கூட வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து முறைப்படி இல்லை வாஸ்துவில். அப்படின்னா பூஜை அறைன்னா பூஜை அறைன்னா இருக்கணும். அப்படி வந்து உங்கள் வீடு வந்து இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால வந்து பூஜை அறையும் படுக்கறையும் ரெண்டும் சேர்ந்து வைக்கலாம்னு சொல்கிறீங்க, அப்படியும் முடியாது. அப்படி பூஜை அறை வைக்க போகிறீங்கன்னா வேறு என்ன ஆக்டிவிட்டி வைக்கலாம்னு கேட்குறீங்க? அது பூஜை அறை இல்லாட்டி பக்கத்தில் வந்து படிக்கிற அறை, ஸ்டடி ரூம்னு வைக்கலாம். இப்போ இந்த பூஜை அறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வடகிழக்குன்னு சொன்னேன், வடகிழக்கில் வந்து ஒரு சுத்தமான இடமாக இருக்கணும். பூஜை அறைக்கிட்ட வந்து ஒரு நீர் வைக்கலாம், இல்லாட்டி ஃபவுண்டன் வைக்கலாம், வாட்டர் ஃபீச்சர்னு. ஏன் சொன்னீங்கன்னா பூஜை அறையில் வந்து என்ன என்ன செய்யலாம்? ஒன்று, நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போய் சாமி கும்பிட்றீங்க. ரெண்டாவது, படிக்கிற அறை, ஸ்டடி ரூம்னு வைக்கிறீங்க. மூணாவது வந்து அப்படி மெடிடேஷன், தியானம் பண்ண போகிறீங்கன்னா, மெடிடேஷன் பண்ண போகிறீங்கன்னா அந்த அறையிலனா வந்து நீங்கள் செய்யலாம். இந்த மூணு ஆக்டிவிட்டி தவிர வேறு ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அந்த ரூமில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். சாமி படங்கள்லாம் வந்து கிழக்க பார்க்கணும். நீங்கள் எந்த திசையில் வந்து நின்று சாமி கும்பிடு வந்து வடகிழக்கம் பார்க்கலாம், சில நேரத்தில் வந்து மேற்க பார்க்கலாம். அந்த பூஜை அறைனா அது கிழக்க பார்த்துருந்தா நீங்கள் சாமி கும்பிட்டு நீங்கள் தியானம் பண்ணுது ரொம்ப சக்தி வரும். சில பேர் தெரியாமல் பூஜை அறை வந்து திரையில் இருக்கக்கூடாது, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடாது, மேலே இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இல்லாட்டி அதுக்கு மேலே கூட வைக்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி திரையில வச்சா டபுள் ஸ்டோரி வீட்டில் வந்து நான் மேலே நடந்தால் பூஜை அறை மேலே நடந்துருவேன். பூஜை அறைனா பூமியை தொட்டு என்ன இருக்கணும், அதுதான் சக்தி. அதுக்கு மேலே அப்படி இடம் இல்லாட்டி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன் அதுக்கு மேலே வைக்கக்கூடாதுன்னா, அப்படி சில பேர் வந்து ரெண்டு மாடிக்கு மேலே இருக்காங்க, டூ அண்ட் ஹாஃப் ஸ்டோரிலாம் வச்சுருக்காங்க வீடு, மேலே வந்து பூஜை அறை வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது என்ன நடக்க போகுது? இல்லைங்க, நினைப்பு கூட வராது போய் சாமி கும்பிடணுன்னு. ஏன்னு சொன்னீங்கன்னா மொத காலையில் எரிஞ்சோன்னு குளிச்சுட்டு கீழே வரீங்க உங்கள் வீட்டுக்கு, நேராக வந்து பூஜை அறைக்கு போய் பூஜை பண்ணணும். அந்த ஆசை வரணும். ஏன் அந்த ஆசை வரணும்னா, அப்படி வர வந்து விற்க வடகிழக்குலன்னா இருக்கணும். சில பேர் வந்து சொல்கிறாங்க, நான் நல்ல பூஜை அறை வச்சுருக்கேன் வீட்டில், ஏன்னா ஒரு வாரம் ரெண்டு வாட்டின்னா சாமி கும்பிட்ற சேனலில் வாரம் வாரம் வந்து ஒரு வாட்டின்னா சாமி சின்ன வரும். ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த பூஜை வந்து கரெக்டான இடம் இல்லாட்டி இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதான் முக்கியமான இடம் வடகிழக்கு. அப்படி வந்து அந்த இடத்துல வந்து பூஜை அறை முடியலைன்னா இன்னொரு இடம் இருக்குது, பிரம்மஸ்தானம்னு. பிரம்மஸ்தானம்னா நடுவில், சென்டர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இடத்துலையும் பூஜை அறை வைக்கலாம். இப்போ பூஜை அறையில் வந்து
இந்த விளக்கு வந்து வைக்கிறாங்க, அது எந்த திசையில் வந்து பார்த்து வைக்கணும், முத முத வந்து கிழக்க பார்க்கணும், அப்படி இல்லாட்டி வடகிழக்கு, இந்த ரெண்டு திசையில் வந்து இந்த காமாட்சி விளக்கு ஏற்றி அப்படின்னா பார்க்கணும். இப்போ வந்து அந்த விளக்கு ஏற்றும் போது காலையில் ஏற்றுறீங்க, சில நேரத்தில் மறந்துடுறீங்க, இந்த மாதிரி எண்ணெய் ஊற்ற அதனால வந்து அந்த திருவி எரிஞ்சு போகுது, அந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்னு சொல்கிறோம். அதனால் வந்து முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு ஹவர் வந்து கொஞ்சம் செக் பண்ணி அந்த விளக்கு வந்து சொந்தமாக அமையக்கூடாது. இப்போ அந்த திரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒளிவு வந்து நல்லா சின்னதமாக நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்து ராத்திரியில் வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு வந்து அந்த பூஜாரை வந்து சாத்த போகிறீங்க. அப்படி எடுக்கும்போது நீங்கள் வந்து பூஜாரை வந்து அது வழக்கு இருக்குல்ல அது வந்து ஊதக்கூடாது. தெரியாமல் சில பேர் ஊதுறாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு பூ எடுத்துக்கிட்டு அது மேலே வந்து அந்த ஒளி மேலே வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து அப்படியே அமைஞ்சிடும். இப்போ வந்து விளக்குன்னு வச்சிங்கன்னா பூஜாரையில் வந்து காமாட்சி விளக்குன்னா வைக்கணும். சில பேர் வந்து கேண்டல் ஒரு சின்ன சின்ன விளக்குலாம் அதை சுற்றி வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அலங்காரம்க்கு ஒரு பியூட்டிக்குன்னா. சாமிக்குன்னு வந்து காமாட்சி விளக்குன்னா வச்சு அந்த ஒளி இருக்கணும். அதுவும் வந்து ஒளி வைக்கும் போது காலையில் அது ராத்திரி வந்து ஒரு 10 மணி உள்ள சாமி விளக்கை வந்து அங்கே வந்து அணிச்சிட்டு நம்ம தூங்கும் போது அங்கேயும் ஓய்வு கொடுக்கணும். இப்போ நீங்கள் பூஜாரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ குடும்பத்தோடு சாமி கும்பிடும். அதான் முறைப்படி வாசம் முறைப்படி சொல்லியிருக்கு. ஏன்னா சில நேரத்தில் முடியாது, ஏன்னா அன்னாட முடியாட்டி கூட விசேஷ நாளில் நீங்கள் இந்த மாதிரி குடும்பத்தோடு கும்பிடணும். இப்போ தீபாவளி வேறு விசேஷம் பொங்கல் புது வருஷம் அதெல்லாம் வருதுல, குடும்பத்தோடு கும்பிடும்போது பூஜாரில் அதோட வைப்ரேஷன் வந்து இது இன்னும் பலமான இன்னும் ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் குடும்பத்துக்கு வீட்டுக்கும் வரும். அதனால் வந்து குரூப் ப்ரேயர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது ரொம்ப பேர் செய்கிறாங்க இப்போ. அப்படி முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு நீங்கள் சாமி கும்பிடும். உங்கள் பூஜாரத்தில் நம்ம பூஜாரை வந்து அலங்காரம்லாம் பண்ணணும், டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருக்கணும்னு வைக்க பிளாஸ்டிக் பூ அந்த மாதிரிலாம் பாய்க்கிறாங்க, அதெல்லாம் வந்து சரி வராது. முடிஞ்சால் மல்லிகைப்பூ கிருஷ்ணந்தினம் பூ விதவிதமான பூலாம் முடிஞ்சால் ஒரு வாரம் 2-3 வாட்டி வாங்கி அந்த மாதிரி வந்து பூஜாரில் வச்சு நல்லா சுத்தமாக வைக்கணும். ஏன் சுத்தமானது வந்து நான் ரொம்ப வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, சில பூஜாரைக்கு போனீங்கன்னா எண்ணெய்லாம் சுற்றி ஊற்றி அப்படியே கிடக்கும், தொடைக்காமல் வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து கெட்ட சக்தின்னு சொல்கிறோம். முடிஞ்சால் ஒரு வாரம் 2 வாட்டி கூட தொடைக்கலாம், தொடச்சி சுத்தமாக இருக்கணும். சில நேரத்தில் புகை அடித்து அந்த மாதிரி சூடம் போட்டு புகை வந்து அந்த பூஜாரிலேருந்து அடைஞ்சு கிடக்கும். அந்த மாதிரி இருந்தாலே கெட்ட சக்தி வந்து அந்த வீட்டுக்கு வந்து தங்குறது வந்து அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சாமி இடையில கடவுள் படமாக தான் இருக்கணும். இப்போ இறந்துங்க படம் வந்து பூஜாரையில் வைக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு ஹால் லிவிங் ரூம்லலாம் வைக்கலாம் வெளியே. ஏன்னு சொன்னீங்கன்னா அவங்க திசையில் வந்து சாமி திசையும் வேறு, அவங்க படம் வந்து எங்கே வைக்கணும்னா கிழக்க வச்சு மேற்க பார்க்கலாம் இருக்கணும். இப்போ வந்து நம்ம நின்று சாமி கும்பிடணுமா உட்காந்து சாமி கும்பிடணுமான்னு கேட்குறாங்க. ரெண்டு மூலியமாக செய்யலாம், ரெண்டும் தப்பு இல்லை. ஏன்னா முக்கியமான வந்து அந்த பூஜை மாடையை வந்து கிழக்க பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பூஜை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் ரொம்ப ஆசைப்படுறாங்க பூஜை வந்து பெருசாக இருக்கணும்னு. அதனால் வந்து குடி போகிறதுக்கு முந்தி அங்கே பூஜாரை வந்து ஒரு சிமெண்ட் மூலியமாக ஒரு பெரிய பூஜாரை வந்து ஈசான மூலியம் வந்து கட்டுறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க. என்ன அது பூஜை வந்து கரெக்டாக இருக்குது ஈசான மூலையில், ஏன்னா ஈசான மூலை வந்து கனமான ஜாமா வைக்க கூடாது. எப்படி இருக்கணும் பூஜாரை எப்பயும் வந்து பூஜை மாடி வந்து பலகிரை தான் செஞ்சுருப்பாங்க, அதே வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் வைக்கலாம், அதே போதும். இந்த மாதிரி கனமான பூஜாரை வந்து பெர்மனண்ட்டாக வந்து ஈசான மூலை கட்டிட்டீங்கன்னா அது மாதிரி அந்த கணம் வந்தாலே ஈசான மூலையில் நிச்சயமாக அந்த வீட்டில் வந்து வளர்ச்சி நடக்காது. அப்போனா வந்து ஒரு நல்ல காரியம் கூட வராது. வாஸ்து முறைப்படி அது தப்பாக இருக்குது. நம்ம ஹிந்துவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பேரும் வீட்லேயும் வந்து ஒரு பூஜை இருக்கணும். பூஜாரை வந்து வடகிழக்குன்னு சொல்லிட்டேன், ஸ்பிரிச்சுவல் கோணம்னு நல்லா சரி சொல்லியிருக்காங்க வாஸ்துவில், அதான் அங்கே இருக்கணும். இப்போ பூஜாரை பற்றி நான் பேசிட்டேன். அடுத்த முக்கியமான இடம் வந்து பூஜாரிலே வேற என்ன ஆக்டிவிட்டி வைக்கலான்னு கேட்குறீங்க, அது வந்து படிக்கிற அறை, ஸ்டடி ரூம்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான இடம், பிள்ளைங்க படிக்கிற இடம்,
அது வந்து சுத்தமாக இருக்கணும். அது எங்கே இருக்கணும்? படிக்கிற அறையும் பூஜை அறையும் ஒரு சேர்ந்து வைக்கலாம். இப்போ வந்து படிக்கிற அறை வந்து வடகிழக்கில் இருக்கணும். அந்த திசையில் நீங்கள் வந்து ஒரு டேபிள் அப்படி வச்சு பிள்ளைங்க படிக்கும் போது கிழக்க பார்த்து படிக்கணும். முதல் வந்து அந்த டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்கொயர் இல்லாட்டி ரெக்டாங்கிள் இருக்கணும், வட்டம்னு சொல்லணும். அடுத்தது வந்து நாக்காளி, அவங்க உட்காந்து படிக்கும் போது அந்த நாக்காளி முடிஞ்சால் இரும்பில் செஞ்சு ஜாம அந்த மாதிரி நாக்கள்லாம் முடிஞ்சால் பலகையில் செஞ்சு நாக்காளி வந்து உட்காந்து படிக்கணும். அந்த நாக்காளி வந்து வர்ணம் வந்து கருப்பு நீலம் இல்லாட்டி சாம்பல் கலர் கிரேன்னு சொல்கிறோம். இந்த மூணு கலரை தவிர வேறு என்ன கலரும் அது உட்காந்து படிக்கும் போது செய்யலாம். இப்போ வந்து படிக்கிற வந்து முக்கியமான அடுத்தது வந்து இந்த டேபிள் எடுத்துக்கிட்டேங்க, மேஜை. இந்த மேசையில் வந்து முதல் வந்து சுத்தமாக இருக்கும். அப்படி வந்து உங்கள் படிக்கிற அறை வந்து சரியாக இல்லாட்டி படிக்க வந்து ஆசை வராதுன்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து முக்கியம் வந்து ஒரு ஸ்டடி ரூமில் வந்து பிள்ளைங்க படிக்கும் போது வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப நேரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. படிக்கும் போது வந்து வேறு யோசனைலாம் வருது, இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து படிக்க மாட்டேறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னத்தினால இருக்கலாம்? இப்போ வந்து படிக்கிற வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கிழக்க பார்த்து அவங்க வந்து படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சுறுசுறுப்பு இல்லை, சமயத்தில் வந்து தூக்கம் வருது, அந்த மாதிரிலாம் வருது. அப்படி இருந்தால் அவங்க வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பிரிமெட்லாம் பாய்க்கலாம், பிரிமெட்டு அந்த மேசையில் வைக்கலாம். இன்னொன்று வந்து பிரச்சனைகளும் வருது, எக்ஸாம்ஸ் பிள்ளைங்க கிட்டே வந்தால் எக்ஸாம்ஸ் வந்தாலே ஒரு பயம் வருது. ஓ, நம்ம வந்து பாஸ் பண்ண முடியுமா நம்ம எக்ஸாமில், இந்த மாதிரி பயம் வருது. அது வந்து நம்ம படிக்கிற வந்து தப்பாக இருந்தால் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்போ வந்து பிரச்சனைக்கு போகிற முந்தையே நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து ரெடி பண்ணணும். ஒரு வாரம் முந்தி இல்லாட்டி ஒரு 3 நாள் முந்தி அவங்க எக்ஸாம் எடுக்கிற முந்தையே அந்த தைரியம் கொடுக்க வந்து நீங்கள் வந்து ஒரு உப்பு எடுத்துக்கிட்டு உப்பு வந்து தண்ணியில் கலந்து ஒரு சுடு தண்ணியை கலந்து அவங்க வந்து குளிக்க சொல்லுங்கள். அதான் சொல்கிறோம் சால்ட் பாத்ரூம். முடிஞ்சால் அந்த உப்பும் கொஞ்சம் மேலே அப்படியே தடவி குளிக்க சொல்லுங்கள். அந்த கெட்ட சக்தியெலாம் அவங்க உடம்புல இருந்தாலே அது கிளியர் பண்ணிடும். அடுத்தது அப்படி வந்து உப்பு முடியாட்டி வேறு என்னன்னு கேட்குறீங்க, ஒரு 7 விதமான பூங்கள் இருக்கு. என்ன மாதிரி பூங்கள்? ரோஜா பூ இருக்குது, கிறிசாந்தமம், ஜஸ்மின், விதவிதமான பூ வந்து 7 விதமான பூ வாங்கி. இப்போ வந்து ஏன் 7 பூன்னு கேட்குறீங்க? 7 பூ வந்து முன்காலத்திலே எழுதியிருக்கு, அது மெஜிக் ஆஃப் 7 சொல்கிறோம், அதான் பவரு. அந்த 7 பூ வந்து விதவிதமான கலரில் இருக்கணும், வரணும்னு சொல்கிறோம், 7 விதமான வளரணும். நீங்கள் போய் கடையில் போய் பார்த்தா பூ கடையில் வந்து அப்படியே உதிரியாக இருக்கும். அந்த மாதிரி பூ வாங்கி தண்ணியில் போட்டு கலந்துட்டு தண்ணியில் முடிஞ்சா காலையில் வந்து சூரியனை காட்டி சூரியன் வந்து அந்த தண்ணியில் படணும். அது எவ்வளோ நேரம்? 1 ஹவர் வச்சுட்டு போதும். அப்படி எடுத்துட்டு அவங்களை வந்து குளிக்கணும் அந்த தண்ணியில். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன நடக்குது, அவங்களுக்கு ஒரு சுத்த வரும்போது புது நாள் நடக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. பரீட்சை எழுதும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பலம் வருது. சரிங்க மாஸ்டர், ஒரு சில வீடுகளில் அறைகள் பற்றாக்குறையா இருக்கிறதுனால கபட்ல சாமி படங்களை வச்சு கும்பிட்டு மூடி வச்சிடுறாங்க, இது சரியான முறையா மாஸ்டர்? எல்லா கேள்வியும் சில பேர் தெரியாம வந்து அல்மாரியில் உள்ளார் வந்து பூஜை அறை வைக்கிறாங்க. அதெல்லாம் மறுபடி இல்லை, வாஸ்துலேயே வந்து பூஜை வந்து வடகிழக்குல தான் இருக்கணும். இன்னொரு மாஸ்டர், பிள்ளைங்க படிக்கிற அந்த டேபிள் மேல பிரமிட் வச்சு படிக்கணும்னு சொன்னீங்கல்ல,
அது ஏன் அப்படி செய்யணும், அதுல என்ன ஒரு ஸ்பெஷல், இத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா மாஸ்டர்? அந்த கப்பர் பிரமிட் வந்து அது என்ன சக்தி இருக்கு, அந்த நாலு பக்கம் இருக்கும் மேசையில் வைக்கும்போது அந்த நாலு திசைகளை வந்து பார்த்து வைக்கணும், வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. அப்படி வைக்கும்போது அதோட பவர் என்ன, அந்த கீழே 2/3 அந்த வோட்டாக்ஸ் பவர் இருக்கு, அந்த பவர் அந்த சக்தி வந்து அங்கே வச்சிங்கன்னா அந்த சக்தி வந்து வீட்டுக்கு இல்லாட்டி அந்த ஸ்டடி ரூமுக்கு வந்து இழுக்கிறதுக்கு சக்தி இருக்கு. அந்த மாதிரி படிக்கும்போது அந்த சக்தி வந்தாலே அந்த இடத்துக்கு அப்சார்ப்ஷன் லெவல் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். அதனால வந்து பிரமிடே வச்சு இந்த படிக்கிறத வச்சு அவங்க படிக்கும்போது அது ஒரு சப்போர்ட் கொடுக்குது, ஒரு புது வைப்ரேஷனும் அந்த இடத்துக்கு கொடுக்குது. அப்படி உங்களுக்கு வந்து பிரமிட் கிடைக்காட்டி நீங்கள் அந்த ஸ்டடி ரூமில் வந்து துளசி கூட வைக்கலாம். துளசி செடின்னு சொல்கிறேன், அதுக்குன்னு ஒரு இன்னொரு சக்தி இருக்குது துளசி செடிக்கு. அது வந்து படிக்கும்போது அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட சக்தி வந்து அதோட பலம் வந்து உங்க பிள்ளைங்க வந்து நல்லபடி. சரிங்க மாஸ்டர், கடைசியா ஒரு வேண்டுகோள், படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க இன்னும் உற்சாகமா படிக்கிறதுக்கும் அதுக்கு ஒரு டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்க மாஸ்டர். ஆமாமா, இந்த மாதிரி ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வேற எதுவும் குறிப்பு இருக்காங்க. இது வந்து பழைய காலத்துல வந்து இந்த மாதிரி குறிப்பு எல்லாம் இருந்திருக்கு, இப்பயும் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து உங்க பிள்ளைங்க வந்து பரீட்சைக்கு போறாங்க, ஒரு எக்ஸாமினேஷன் எடுக்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பரீட்சைங்க வந்து நாளைக்கு 10 மணின்னு வைங்க. இப்போ என்ன சப்ஜெக்ட், ஒரு ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி பேப்பர். என்னோட பையன் வந்து படிக்க வந்து அந்த ஹிஸ்ட்ரி பேப்பர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அவங்க எக்ஸாம் எப்பயும் வந்து குறைவாக மார்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ எப்படி நீங்கள் உதவி செய்யலான்னா, அவங்க 10 மணிக்கு நாளைக்கு வந்து அவங்க அந்த ஹிஸ்ட்ரி பேப்பர் எழுதும் போது நீங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, அந்த ஹிஸ்ட்ரி புக் இருக்குது அதை எடுத்துகிட்டு நீங்கள் சும்மா அப்படியே திருப்பணும், திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ அந்த பரீட்சையை வந்து 10-45 வரைக்கும் போகுது, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த புக்கை அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது உங்களோட வைப்ரேஷன் உங்கள் பிள்ளைங்க வந்து அங்கே சேருது. அவர் வந்து அந்த ஹிஸ்ட்ரி பேப்பர் வந்து ஒரு ஒரு கொஸ்டினாக போய் படிச்சுட்டு இருக்காது, கஷ்டமாக இருக்குது. திடீர்னு வந்து ஒரு சக்தி வருது, அவருக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது அந்த கொஸ்டின்ஸு, கஷ்டமானது வந்து இப்போ சாதாரணமாக வந்துருச்சு. அவர் நல்லபடி ஆன்சர் பண்ணி நிச்சயமாக அந்த பரீட்சையில் வந்து அவர் ஜெயிப்பார். இந்த மாதிரி இதெல்லாம் அந்த பழைய காலத்தில் வந்து குறிப்பு சொல்லுது, இப்பயும் வந்து நல்லபடி நீங்கள் வந்து பயன்படுத்து. அடுத்து வரும் அங்கம் அனுபவம் பேசுகிறது. இந்த அங்கத்துல ரூபாஸ்ரீ அவரோட அனுபவத்தை பத்தி நம்ம கூட பகிர்ந்து கொள்ள வருகிறார், அதை கேட்போம். இப்போ நான் எஸ்டிபிஎம் படிக்கிறேன். எஸ்பிஎம் படிக்கும் போது என் லைஃப்லயே சில நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுல மோதல் வந்து என் படிப்பு விஷயத்துலதான், நான் என் ரூம்ல படிக்கும் போது நான் வெஸ்ட் சைட்லதான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து நிறைய ப்ராப்ளம், லைக் என்னால டேக் இட் பண்ணிக்க முடியாது, கான்சென்ட்ரேஷன்ல நான் ரொம்ப படிப்பேன். காலையில் எழுந்திரிச்சு எப்படியாச்சும் உச்சாரகமா எழுந்திரிச்சு படிப்பேன். ஆனா நான் என்னென்ன படிக்கிறேன்னா அந்த டைம் ஞாபகம் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் மறந்துடுவேன். என் பேரண்ட்ஸ் வரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு தான் என்னமோ வீக்னஸ் இருக்கு, எனக்கு தான் என்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நிறைய விட்டமின்ஸ் மருத்துவ நிலையத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் மெமரி பவர்லாம் செக் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு ஸ்டில் மெமரி அதே பிரச்சனை தான், அதே பிரச்சனை வந்துட்டோன்னா தே ரொம்ப ரொம்ப கூட ஒரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அப்பயும் நான் படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அப்போ தான் ஒரு சமயத்தில் வந்து என்னை சொந்தக்காரவங்க வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ வந்து சும்மா வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க என் ஸ்டடிஸ் பற்றி. அப்போ வந்து நான் என் ஸ்டடிஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்தமாரி வந்து நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் அப்பயும் சட்டை வந்து நான் மறந்துடுவேன், அது ஏன்னு தெரியாது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து என் ரூம்ல வந்து பூந்துட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நீ எங்க படிப்பேன்னு கேட்டாங்க. அப்ப வந்து சொன்னேன் என்னோட படிக்கிற மேஜர்ல தான் நான் படிப்பேன் அப்படின்னு. அப்போ வந்து எந்த சைட்ல இருந்துச்சுன்னா வெஸ்ட் சைட்ல இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வெஸ்ட் சைட்ல வந்து நம்ம படிக்க கூடாது, ஏன்னா அந்த வெஸ்ட் சைட்ல தான் வந்து சூரியன் வந்து மறையிற நிலையில இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நானும் யோசிச்சேன், அவங்க சொன்னமே நானும் ஈஸ்ட்ல உட்காந்து படித்தேன். நான் கிழக்கில் படிக்கும் போது தான் எனக்கு அந்த ஒரு புது உணர்ச்சி ஏற்பட்டுச்சு, ஏன்னா அந்த சூரியன் ஸ்ட்ரெயிட்டாக எங்கிட்ட வந்துச்சிச்சு. ஸோ நான் புக் எடுத்து படிச்சிட்டோன்னே ஓகே படிக்கிறது அந்த ஆர்வம் இன்னும் கூட வந்துச்சு. அப்போ வந்து நான் எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷனில் வச்சு நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து என்னோடய ரிசல்ட்டும் பார்க்க 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 ஒன்றும் கூட தான் மார்க் வாங்கினேன் தவிர குறைஞ்ச படையே இல்லை.
சூரிய வெளிச்சம் முகத்துல அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சில கண்ணு கூட கூசும். ஆனா அப்பயும் நான் தொடர்ந்து படிச்சேன். என் அனுபவத்தை அவங்கள்ட்ட சொல்லும் போது என் ஃப்ரெண்ட்ஸும் நான் சொல்றத நம்ப ஆரம்பிச்சு அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்ப வந்து ட்ரை பண்ணிட்டோன்னே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அந்த ஒரு புது பலன் கிடைச்சிச்சு. அப்ப வந்து இப்போ உள்ள என் மாரி இளைஞர்கள் வந்து அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். எப்படி அந்த வாஸ்து சாஸ்திர டைரக்ஷன் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம்னு நாங்கள் உணர்ந்துட்டோம். துடைப்பங்களையும் மோப்புகளையும் வீட்டினை கூட்டிய பிறகு மற்றவர்கள் பார்வைக்கு படும்படி வைக்கக்கூடாது என்கின்றனர் நமது வாஸ்து நிபுணர்கள். பார்வைக்கு தென்படுவது போல் வைத்தால் நமக்கு வரும் அதிர்ஷ்டங்கள் தடைப்படும் என்பதோடு நமது வீட்டுக்கு உள்ளே வரும் நல்ல சக்திகள் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் என்றும் நம்பப்படுகிறது. வீட்டினை பெருக்க உதவும் துடைப்பங்கள் எதிர்மறை அதிர்வுகளை கொண்டிருப்பதால் அவை நம் கண்களில் அடிக்கடி படும்போது கோபத்தையும் அமைதியற்ற தன்மையையும் ஏற்படுத்தும் என்கின்றனர் நமது நிபுணர்கள். துடைப்பங்களையும் மூப்புகளையும் மறைவான இடத்தில் வைத்தல் நல்லது. அதோடு அவை நீண்ட நாள் உழைக்க தலைகீழாக வைத்தல் வேண்டும். நாம் சாதாரணமாக கருதும் மோப்புகளும் துடைப்பங்களும் தவறான இடத்திலோ அல்லது தவறான முறையிலோ வைக்கப்பட்டால் நம் வாழ்க்கையில் பல இடைஞ்சல்களை அவை உருவாக்கும் என்கிறது நமது வாஸ்து சாஸ்திரம். ரசிகர்களே, சில குழந்தைங்க காலை எழுந்த உடனே சினிமா பாட்டு கேக்குறாங்க, டிவி பாக்குறாங்க, மாடர்ன் மியூசிக் கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகும் போது அவங்கனால படிப்புல கவனம் செலுத்த முடியாம போயிருது. அதுக்கு பதிலா காலை எழுந்தவுடன் சாமி பாடல்களோ அல்லது சுப்பிரபாதம் இந்த மாதிரி பாடல்கள் கேட்டால் மனசு ரொம்ப சாந்தமாகவும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்த முடியும்னு சொல்கிறாங்க நமது நிபுணர்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாஸ்து தரும் பலன்கள் பலன்கள் பலன்கள்.